ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான நண்டு மசாலா செட்டிநாடு ஸ்டைலில் செம பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சூப்பரான நண்டு மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க, ஒரு சூப்பரான நண்டு மசாலா பக்காவான செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 kg அளவுக்கு நண்டு எடுத்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இத மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் ஊற வச்சிரலாம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வறுத்தரைச்ச ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இதுதான் இதுக்கு தேவையான மசாலா. நண்டு ஊற வைக்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாமே போட்டாச்சு. இப்போ இந்த மசாலா எல்லாமே அந்த நண்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நண்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சதையுள்ள நண்டா வாங்கிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல சதையுள்ள நண்டா வாங்கினா தான் நண்டு மசாலா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் சூப்பரா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதை ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வர நல்லா ஊற வச்சிடலாம். நண்டு மசாலா ரெடி பண்றதுக்கு 2 மசாலா அரைக்கணும். ஃபர்ஸ்ட் மசாலா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, நண்டு மசாலாவுக்கு மிளகு ஜாஸ்தியா போட்டா தான் டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கும். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, அடுத்து ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் எடுத்து தோலுரிச்சு வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். அடுத்து ஒரு 4 பச்சை மிளகாய், அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்காம ஓரளவுக்கு லைட்டா கொரகொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொரகொரன்னு இருக்கு பாருங்க. இது நைஸா கிடையாது, லைட்டா கொரகொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு மிக்ஸி ஜார்ல ஒரு 1/2 முடி தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் கசகசா, அடுத்து ஒரு 3 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். இப்ப பாருங்க, நமக்கு தேவையான 2 மசாலாவுமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நண்டு மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கடுகு, அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல போட்டுடலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல போட்டுடலாம். அடுத்து 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல போட்டுடலாம். நிறைய சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்க சின்ன வெங்காயம் மட்டுமே போட்டு செய்யலாம். என்கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால அதை மேட்ச் பண்றதுக்காண்டி நான் கொஞ்சமா பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்து 3 to 4 பச்சை மிளகாய் எடுத்து நேரா கீறி வச்சிருக்கேன், அதை இதுல போட்டுடலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, இதையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல கலர் மாறி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் இதில் 1 to 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டும் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா சூப்பரா நல்லா வதங்கிட்டு வருது. ஓரளவுக்கு நல்லா பிரிச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, இதோட பச்சை வாசனையும் போயிட்டு இதுல இருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல 3 பெரிய சைஸ் தக்காளி பழமா எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல போட்டுடலாம். அடுத்து அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு உப்பு. இந்த தக்காளி அந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி பழத்தை பொடிசா கட் பண்ணி போறதுனால நமக்கு சீக்கிரமாவே வதங்கி கிடைக்கும். பாருங்க, சூப்பரா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த தக்காளி அதோட ஷேப்பே இல்லாம ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வரட்டும். 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃபிளேம்ல வச்சு மூடி வச்சிருங்க. இப்போ ஓபன் பண்ணி பாருங்க, சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை 2 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அது நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சோ இல்லையா கொரகொரன்னு மசாலா பேஸ்ட், அதை எடுத்து இதுல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
நம்ம போட்ட மசாலா எல்லாம் தக்காளி வெங்காயத்தோட ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அது வரைக்கும் இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா தீஞ்சு போயிடாம இருக்கிறதுக்காண்டி இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம போட்ட மசாலா பேஸ்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு இதுலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ ஓபன் பண்ணி பாருங்க, சூப்பரா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஊற வச்சோம் இல்லையா நண்டு, அதை எடுத்து இதுல போட்டுடலாம். இப்போ இந்த நண்டும் அந்த வெங்காயம் தக்காளி கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அது மட்டும் இல்லாம தண்ணி எதுவுமே ஊத்தாம அந்த கிரேவிலே போட்டு ஒரு 5 ல் இருந்து 6 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க நமக்கு சூப்பரா மிக்ஸ் ஆயிட்டு வருது. நம்ம போட்ட மசாலா எல்லாமே நண்டு கூட கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆகி சூப்பரா மசாலா மிக்ஸ் ஆயிட்டு வருது. பாருங்க சூப்பரா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் அலசி இதுல ஊத்திடலாம். ஊத்தியாச்சு. அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க, நண்டுல இருந்து தண்ணி வேற ரிலீஸ் ஆகும். அதனால கொஞ்சமா பின்னி இருக்கிற மாதிரி தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க, போதுமான அளவுல இருக்கும். பாருங்க சூப்பரா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த நண்டு மசாலால இருந்து நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ ஓபன் பண்ணி பாருங்க, சூப்பரா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம செகண்டா அரைச்சோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட், அதை இதுல ஊத்திடலாம். அடுத்து மிக்சியில கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் அலசி இதுல ஊத்தி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க சூப்பரா மிக்ஸ் ஆயிட்டு வருது. நமக்கு ஏதாவது சளி பிடிச்சிருந்தாலோ இல்லைன்னா ஜலதோசை பிடிச்சிருந்தாலோ நண்டு வாங்கி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சளி இருமெல்லாம் பறந்து போயிடும். பாருங்க தேங்காய் ஊத்தின பிறகு இதுல இருந்து நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. கடைசியா இதுல வாசனைக்காண்டி 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம போட்ட தேங்காவோட பச்சை வாசனையும் போயிட்டு நல்லா கொதிச்சு அதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ ஓபன் பண்ணி பாருங்க, சூப்பரா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுல ஒரு கொத்தளவு கொத்தமல்லி இலை எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல போட்டுடலாம். அடுத்து ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல புளிஞ்சு விட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நண்டை பொறுத்தவரை மசாலா எல்லாம் போட்டு ஓரளவுக்கு நல்லா பக்குவமா வச்சாதான் அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல உள்ள கிரேவியை போட்டு நம்ம அவ்வளோ சாப்பாடு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இது டேஸ்டா இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லாம இது இட்லி தோசை சப்பாத்தி நான் பூரி இப்படி எல்லாத்துக்குமே சம பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷா இருக்கும். நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் நண்டு மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.